ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா, மண் சட்டி மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். மட்டன் வந்து 1 kg கொண்டு வந்திருக்கோம். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான தண்ணி ஊற்றி மசாலா போட்டு வெந்துட்டுருக்கு. என்னென்ன போட்டேன்னா, 4 வெங்காயம், 3 தக்காளி, 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் மிளகு பொடி, மஞ்சள் தூள், மல்லி, கறிவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா சலசலன்னு வெந்துட்டுருக்கு. இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன், சோம்பு போட்டிருக்கேன், 3 ஏலக்காய், கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டிருக்கேன். இந்த மிக்சிங் பவுலில் 4 பெரிய வெங்காயம், 5 பெரிய தக்காளி, பூண்டு, இஞ்சி, மிளகு 2 ஸ்பூன், சோம்பு 2 ஸ்பூன், சீரகம் 2 ஸ்பூன், இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வந்திருக்கேன். இப்போ இதை எண்ணெயில் போட போகிறேன். மசாலா நல்லா வெந்துட்டு, மசாலா நல்லா வேகிறதுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம். கூட 3 பச்சை மிளகாய் தட்டி போட்டிருக்கேன், நல்லா காரசாரமாக இருக்கும். தேவையான மஞ்சள் பொடி, நம்ம இந்த மசாலாலாம் போட்டு செய்கிறதுனால குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் செய்யலாம். நம்ம காரமான வகையான மசாலா போட்டதுனால மிளகாத்தூள் வந்து கம்மியாக தான் போடுறேன். 30 கிராம் மிளகாத்தூள் போடுறேன். இதுவும் நல்லா வெந்துட்டுருக்கு, தண்ணியும் சுண்டிடுச்சு. இந்த டைமில் இப்போ நம்ம இது நல்லா பச்சை வாசனை, மிளகாத்தூள் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம சட்டியில் இருக்கிற கறி வெந்துட்டுருக்க கறியை தூக்கி இந்த குழம்பு மசாலா கூட சேர்த்து போகிறோம். மசாலா கலவையை நம்ம சட்டியில் ஊற்றிட்டோம். குழம்பு பாருங்கள், நல்லா திக்கான கிரேவியாக இருக்குது. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம்.